எஸ் சந்திரசேகர் அவர்கள் தமிழ்நாடு விஷுவல் சிசிடிவி சி டிவி அட்வர்டைஸ்மெண்ட் நிறுவனத்திட்டையும் அண்ட் இந்த விளம்பரத்தோட ஓனர் சரவணன் அவர்கள் கிட்டயும் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் விளம்பரம் செய்ய இவங்க ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க அண்ட் இந்த விஷயத்துக்காக நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணமாவே கொடுத்திருக்காரு இந்த படம் சரியா போவாம தோல்வி அடைஞ்சதுனால மீதி பணத்தை தர மறுத்திருக்காரு சோ இதனால எழும்பூர் நீதிமன்றம் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களோட அலுவலகங்கள்ல இருக்க எல்லா பொருட்களையும் ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருக்காங்க அண்ட் இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தோட அனுமதியோட பொருட்களை எல்லாத்தையும் ஜப்தி செஞ்சிருக்காங்க ஆனா அங்க இருந்த ஊழியர்கள் எல்லாருமே அதை தடுத்து இருக்காங்க இதனால எங்களை யாரும் ஜப்தி பண்ண விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீசார்களோட உதவி கோரி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அண்ட் இதனால போலீஸ் அவர்களோட உதவியால ஜப்தி பண்ண போறதா தகவல் வெளியாக இருக்கு சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் இந்த நியூஸ் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சார் இப்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ்லேருந்து கூடயுமே நீங்கள் வந்து கோஆடினேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இந்த கொலாபரேஷன்ஸில் அவங்கக்கிட்ட நீங்கள் அப்சர்வ் பண்ணுற விஷயம் என்ன சார் பார்க்குறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இல்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபியூ பீப்பிள் தான் இப்போ நடிச்சிருக்கேன் நான் இப்போ விஜய் தான் இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கேன் ஸோ விஜய் பற்றி தான் நல்லா பேச முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் நடிச்சிட்ருக்கேன் இப்போ வந்தியத்தேவனாக இவர் கார்த்திக் கூட நடிச்சிருக்கேன் அப்புறம் கெனி கூட நடிச்சிருக்கேன் ஐ மீன் விக்ரம் கூட நான் கிணி கேணி கூட்டு பழைய பிரபல நட்புனால எல்லாமே ஒரு டிசிப்ளினாக தானே இருக்காங்க எல்லாருமே அது வந்து உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது அதில் டிசிப்ளின் இந்த ஒர்க்கு ஒரு ஒர்க்கு வந்து எவ்வளோ எப்படி நடக்கணும் செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற வந்து மனசில் வச்சிக்கிட்டு தான் எல்லாம் நடிக்கிறாங்க அதே பார்க்க சந்தோஷமாக தானே இருக்குது ஓகே சார் அற்புதம் சார் நீங்கள் மிஸ் பண்ணி வருத்தப்பட்ட படம் ஏதாச்சும் இருக்கா இருக்குது ஜென்டில்மேன் பண்ண வேண்டியது பண்ணாமல் போனது ஒரு வருத்தம் தான்